ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு சில முடிவுகள் தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்படி என் வாழ்க்கையில் எடுத்த முடிவு தான். தம்பி எப்பமா ஊருக்கு போகிறான்? நாளைக்கு காலைல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. சார், ஜாப் வேகன்சி சொல்லியிருந்தேன். மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன்ப்பா, பேசிட்டு நாளைக்கு சொல்கிறேன். வேலையில் எப்படிப்பா போயிட்டுருக்கு? ம், சூப்பராக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிம்மா. இப்போ அவள் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காடா. அவகிட்ட ஃபோனை கொடு. இருக்கிறா, இரு கொடுக்குறேன். ஏய், அண்ணன் லைனில் இருக்காண்டி, பேசு. ஏய், அண்ணன் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டி, வரம்மா. ஏ பவி, நீங்கம்மா இங்க? அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க மாமா. அப்படியா? சரி. ஆமா, எப்போ உனக்கு தொழில் எக்ஸாம் ஆரம்பிக்குது? நாளைக்கு. நாளைக்கா? அனு, நீ ஒரே கிளாஸ் தானே? ஆமா மாமா. சரி, ரெண்டு பேரும் நல்லா படிங்க, சரியா? அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா. ஏய், என்ன இவன் அசால்ட்டா பேசிட்டு இருக்க? உங்க அப்பா உனக்கு அவ்வளவு பெரிய கனவு கொட்டை கட்டி வச்சிருக்கான், நீ என்ன இப்படி பண்ற? உங்க அண்ணன் எப்படியோ படிக்க வச்சு கரை சேர்த்துட்டான், இப்ப உனக்கு அங்க எங்கன்னு கண்ண வாங்கி படிக்க வச்சு கரை சேர்த்திடலான்னு பார்த்தா இப்படி பண்ற? ஒழுங்கா படிச்சு நல்ல முறையா பாஸ் பண்ணி மார்க் எடுக்க வழிய பாரு, இல்லைன்னா உங்க அப்ப தூக்கிலே தொங்கிடுவான். போ. என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்கள இப்படி இருக்காளுங்க. ஏ, வந்து சாப்பிட்டு போடி. நான் பாட்டுக்கு போறேன். புள்ளங்கம்மா பேசிட்டு இருக்கங்க, அவ பாட்டுக்கு போறோம். ஏமா, என்னாச்சு? ஏன் அழுவுற? எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, யாரும் பார்த்தாலும் மார்க்கை பத்தியே கேக்குறாங்கப்பா. சிரிச்சு கூட யாரும் பேசுறது இல்ல. அன்னைக்கு அண்ணன் கூட நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல, மார்க்கை தான் விசாரிச்சா. இவங்கள அப்படி பேசுறத பார்த்தா பயமா இருக்குப்பா, மார்க் கம்மியாயிருமோனு. நீ எத்தனை டியூஷன் போற? ரெண்டு. உன் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு கட்டுறேன்? 1.5 லட்சம். 1.5 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு கட்டி உன்னை படிக்க வச்சிருக்கிறேன், பயத்துல மார்க் போயிரும், மயிர் போயிரும் இருக்கிற. மார்க் கம்மியாச்சுன்னா உன்னை கொன்னே போடுவேன். உன்னை புள்ள இல்லைன்னா மயிரா போச்சுன்னு சாவடிச்சு போடுவேன். என்னப்பா நீங்க அப்படிதான் பேசுவேன்? எனக்கு மார்க் தான் முக்கியம். எஞ்சி போமால. ஏ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுடி, சாப்பிட்டு போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. பவி, இந்த பாலாவது குடிச்சிட்டு போ. உங்களுக்கு எக்ஸாம் தானே முக்கியம், அதவே கட்டிட்டு அழுங்க. என்னம்மா க்வெஸ்சன் பேப்பர் கட்ட இருக்கா செக் பண்ணிக்க. படிச்சது எதுவுமே வரலையே, என்ன பண்றது? ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாம் நம்பர் தவிர வேறு எதுவும் எழுதாதீங்க. ஃப்ரண்ட் பேஜில் ஆன்சர் ஷீட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபில் பண்ணுங்கள். குறிப்பாக யாரும் பிட் அடிக்காதீங்க, அக்கம் பக்கம் பேசாதீங்க, ஸ்குவாட் வந்தால் மாட்டிப்பீங்க, சரியா? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எழுதுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏ பவித்ரா, இங்கே என்ன பண்ணுற? ஏ, என்னாச்சு, ஏன் அழுவுற? எல்லாம் மார்க்கு மார்க்குன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கடா. மார்க்கெலாம் ஒரு பிரச்சனையா? எக்ஸாமில் நீ நல்லா தானே பண்ணியிருக்க? நான் படித்தது எதுவுமே எக்ஸாமில் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வரல, எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? இங்கேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பவித்ரா?
வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஏ, நாங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நானும் போகணும், சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகலாம் வா. சரி, எதுவும் நினச்சிட்டு இருக்காத, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு. நீயும் பார்த்துப்போ, பெரியப்பா தேட போறாரு. சரி, ஓகே. எங்கம்மா கிளம்பிட்ட? இன்னைக்கு ரிசல்ட்லப்பா, அதான். ஓ, ஆமால. சரி, இரு, நானும் கிளம்பி வந்துடுறேன். இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னாங்க, அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, போயிட்டு வாமா. எனக்கே தெரியாது. ஒழுங்கா படிச்சு நல்ல முறையா பாஸ் பண்ணி மார்க் எடுக்க வழிய பாரு, இல்லனா உங்க அப்பா தூக்கிலே தொங்கிடுவான். ஏய், நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு மார்க் தான் முக்கியம். ஆமா, எனக்கு மார்க் தான் முக்கியம். போய் படிக்கிற இல்லையே பாரு, போ. பவி, சாப்பிடுவா. பவி, பவி, என்ன பண்ற பவி? ஏ பவி, கதவை சாத்திட்டு என்ன பண்ற இவ? மா, என்னமா உன் பிரச்சனை? தம்பி, பவித்ரா. பவித்ரா, அவசர முடிவுனால எனக்கு கிடைச்சது.